இந்த போராட்டம் இவ்வளவு நாட்கள் தொடர்வதற்கு யார் காரணம், என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அரசினுடைய அணுகுமுறைகள் வந்து ஒரு உறுதியற்ற தன்மை. சாம்சங் நிறுவனம் நம் நாட்டின் சட்டத்தை ஏற்க மறுத்து சங்கம் செய்கிற கூட்டுப்பேர உரிமைகளை மறுப்பது பிடிவாதமாக இருக்கிறது. அரசு தொழிற்சங்க பணிகளை காலதாமதம் செய்வதும் செய்ய முடியாது என்று சாம்சங்கிற்காக வாதாடுவதும், இவ்வளவு பெரிய வேலைநிறுத்தம் வந்து நடந்து கொண்டிருக்கிற போது இருதரப்பும் தொழிற்சாலைகளுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக தொழிலாளர்களுடைய தொழிற்சங்க அமைப்பின் முன்னால் பேசுவதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன், தொடர்ந்து பேசுவோம் என்கிற சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தினுடைய அந்த கோரிக்கைக்கு சாம்சங் நிர்வாகம் எப்போது இணக்கம் தெரிவிக்கிறதோ அப்போது இந்த போராட்டம் முடிவுக்கு வரும். அதற்கு அரசியலுடைய உறுதியான சட்டத்தின் அடிப்படையிலான தலையீடு தேவை என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சாம்சங் என்று அதற்கென்று ஒரு சங்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, அது நிராகரிக்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் உங்களுடைய சங்கத்திற்கான தேவை என்ன இருக்கு, அது ஏன் மறுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? தொழிலாளர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எந்த தொழிற்சாலை குழலையும் தன் தேவைகளை அதிகாரிகளால் கேட்க முடியாது. சம்பளம், டிரான்ஸ்போர்ட், யூனிஃபார்ம், வெல்ஃபேர் எதுவுமே அப்படி கேட்கறாங்கன்னா நீங்க என்ன கேள்வி கேட்கறதா எல்லாம் அனைவருக்குமான தேவை என்கிற போது அனைவருக்குமான ஒரு சங்கம் தேவை என்று அப்படி ஒரு சங்கத்தை அமைத்துக் கொள்வதற்கு சட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்திலேயே வழிகாட்டப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில்தான் சங்கத்தின் தேவை இருக்கிறது. அந்த சங்க தேவை என்பது ஒரு கூட்டு பேர உரிமையின் அடிப்படையில் நாட்டுடைய சட்டத்துக்கு உட்பட்டு செய்யலாம் என்று சட்டம் உறுதியளிக்கிறது. அப்படி ஒரு பயிற்சி ஈடுபடுகிற போது எந்த ஒரு தனி ஒரு தொழிலாளியும் எந்த விதமான வேலை பாதுகாப்புக்கு ஆபத்து வராது, தனி மனித சுதந்திரத்துக்கும் ஆபத்து வராது. ஆகவேதான் சங்கம் என்பதுதான் தொழிலாளிகளுக்கு சட்டத்தில் இருக்கிற ஒரே வாய்ப்பு. ஆகவே சங்கம் தேவை இருக்கிறது. எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நாங்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம், எதையும் நாங்கள் நிராகரிக்கவில்லை. ஆனால் பேச்சுவார்த்தையில் சாம்சங் நிறுவனம் சொல்வதையே அரசு சொல்லுமானால் கடந்த பேச்சுவார்த்தை முழுக்க அப்படித்தான் அரசு நடந்து கொண்டது. எனவே அரசு சட்டம் என்ன சொல்லுகிறது, கூட்டு பேர உரிமைக்கு நிறுவனம் இணங்க வேண்டும் என்று அவர்களுக்கு அட்வைஸ் வழங்க வேண்டும். அப்படி ஒரு மாற்றம் இந்த பேச்சுவார்த்தையில் வருமானால் நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தை பலனுள்ளதாக இருக்கும். இதுல ஏன் வந்து அரசு தயங்கி நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் உங்களுடைய கருத்து இருக்கு, ஏன் அந்த தயக்கம் நினைக்கிறீங்க? யார் ஒருவரும் அரசுக்கு தான் கட்டுப்பட்டவர்கள். இங்கு கார்பரேட்டுக்கு முதல் முறையாக அரசு கட்டுப்பட்டுகிறது. தொழில்கள் வராமல் போகும் என்று பொதுவாக ஒரு கருத்துக்கள் அரசினுடைய சார்பு நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கிறது. உண்மையில் கடந்த 20 ஆண்டுகளில் தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் உற்பத்திக்கு அடிப்படை என்றால் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமும் அவருடைய உரிமையும் அடிப்படை என்பதையும் அரசு அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இது சமரசம் கிடையாது.